வணக்கம் நேயர்களே, 12 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஸ்டாலினிடம் நலம் விசாரித்த பிரதமர் மோடி. செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடங்கி வைக்க பிரதமருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. திமுகவால் அதிமுகவை அழிக்க முடியாது, மீண்டும் ஆட்சி கட்டலில் அதிமுக அமரும் எனவும் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. எடப்பாடி பழனிசாமியிடம் ஓ பன்னீர்செல்வம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என செல்லூர் ராஜு பேச்சு. ஓ பி ரவீந்திரநாத் இல்லாததால் அதிமுக அழிந்து விடாது எனவும் காட்டம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வில் சாதி பற்றிய கேள்வியால் சர்ச்சை. தேர்வு கட்டுப்பாடு அதிகாரி அறிக்கை சமர்ப்பிக்க துணைவேந்தர் உத்தரவு. பெரியார் பெயரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் சாதிய கேள்வி கேட்கப்பட்டதை ஏற்க முடியாது, பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம். 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் இலவச பூஸ்டர் தடுப்பூசி சென்னையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். இறக்குமதி செய்த காருக்கு 2019 ஜனவரிக்கு முன்னரே நடிகர் விஜய் வரி செலுத்தியிருந்தால் அபராதம் விதிக்க கூடாது, வணிக வரித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடாளுமன்ற வளாகத்தில் அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்த தடை. வரும் 18ஆம் தேதி குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் மக்களவை செயலகம் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் சரிவு, ஒரு சவரன் தங்கம் 37,088 ரூபாய்க்கு விற்பனை. அரசு பேருந்துகளில் பயணிக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களை இறக்கிவிடக்கூடாது, விதிமீறலில் ஈடுபடும் நடத்துனர்கள் மீது நடவடிக்கை என போக்குவரத்து துறை எச்சரிக்கை. பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான இலவச பூஸ்டர் தடுப்பூசி திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைத்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். அந்த வகையில் இந்தியாவிலேயே இந்த தடுப்பூசி போடும் பணிகளில் ஒரு தன்னிறைவு என்கின்ற வகையில் தமிழகத்தில் இந்த திட்டம் செயல்படுத்த தொடங்கியிருக்கிறோம். எனவே உங்களின் வாயிலாக பொதுமக்களுக்கும் ஒரு வேண்டுகோள், இது ஒரு நல்ல வாய்ப்பு. பூஸ்டர் தடுப்பூசி போட்டுக்கொள்வது என்பது பெரிய அளவிலான அவசியம். உலக அளவில் இன்றைக்கு இந்த கொரோனா பேரிடர் என்பது BA.4 BA.5 என்று உலகம் முழுவதும் அச்சுறுத்தல் இருந்தாலும், உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கொரோனா பாதிப்பினால் இறப்புகள் என்று தொடர்ந்து கொண்டிருந்தாலும், ஏன் இந்தியாவிலும் கூட கடந்த ஒரு வாரம் முழுவதும் தினந்தோறுமான இறப்பு எண்ணிக்கை 20 குறையாமல் இருக்கிற சூழலிலும் கூட, தமிழகத்தில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக கொரோனா பாதிப்பினால் இறப்பில்லாத நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் முழுமையான வகையில் தடுப்பூசி போடப்பட்டது தான். எனவே இந்த பூஸ்டர் தடுப்பூசியும் முறையாக போட்டுக்கொண்டால் இந்த பேரிடரிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கு இது பெரிய அளவிலான காரணமாக இருக்கும். பூஸ்டர் தடுப்பூசியை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்னமும் போட்டுக்கொள்ள வேண்டியவர்களுடைய எண்ணிக்கை என்பது 18 வயதை கடந்தவர்களுக்கு போடப்பட வேண்டிய எண்ணிக்கை என்பது 3,45,00,000 பேருக்கு போடப்படவிருக்கிறது. இந்த 3,45,00,000 என்பது முழுமையாக முன்னெச்சரிக்கை தவணைக்குரியவர்கள். ஏற்கனவே முதல் தவணை போட வேண்டியவர்கள் 32,00,000 பேரும், இரண்டாவது தவணை தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டியவர்கள் 99,00,000 பேரும், முன்னெச்சரிக்கை தவணை போட்டுக்கொள்ள வேண்டியவர்கள் 3,45,00,000 பேரும், ஆக 4,77,00,000 தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவேதான் இந்த நிகழ்வுக்கு பிறகு மாவட்ட சுகாதார அலுவலர்களுடனான கூட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களிடத்திலும்
இந்த தடுப்பூசிகளை உடனடியாக மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு தினந்தோறும் செய்ய வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனைகளை வழங்கவிருக்கிறோம். இதோடு மட்டுமல்லாமல் இந்த மெகா தடுப்பூசி முகாம்கள் மாதத்திற்கு ஒன்று என்று கடந்த 3 மாதங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தடுப்பூசி இலவச தடுப்பூசியை 75 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என்கின்ற நிலை இருப்பதால் ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் மெகா தடுப்பூசி முகாம் என்கின்ற வகையில் தடுப்பூசி முகாம்கள் தமிழகத்தில் நடத்தப்படவிருக்கிறது. எனவே வருகிற 24ஆம் தேதி 50,000 இடங்களில் தமிழகத்தில் மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படவிருக்கிறது. அதில் இந்த 3 தடுப்பூசிகளும் முதல் தவணை, 2ஆம் தவணை, 3ஆம் தவணை, அதோடு மட்டுமில்லாமல் எல்லா பிரிவினருக்கும் 12 முதல் 14, 15 முதல் 17, 18க்கும் மேற்பட்டோர், இப்படி எல்லா பிரிவினருக்கும் தடுப்பூசி போடப்படவிருக்கிறது. இது முகாம்களில் மட்டுமே ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வந்து போட்டுக்கொள்ள வேண்டிய அந்த சூழ்நிலை இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரை இப்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறோம் என்றால் 38 மாவட்டங்களிலும் 2,590 இடங்களில் அரசு கோவிட் தடுப்பூசி மையங்கள், அரசு மருத்துவமனைகள், மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகள், வட்டார மருத்துவமனைகள், அது மட்டுமல்லாது டிபிஹெச் போன்ற வளாகங்களிலே கூட 24 மணி நேரமும் தடுப்பூசி என்கின்ற வகையில் இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே 2,590 இடங்களிலும் தினந்தோறும் இந்த 3 வகையான தடுப்பூசியும் எல்லா பிரிவினருக்கான தடுப்பூசியும் தொடர்ந்து கையிருப்பிலும் இருக்கிறது, போடுவதற்குரிய பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே பொதுமக்கள் இதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஊடகவியலாளர்கள், பத்திரிகைவியலாளர்கள் ஆகிய உங்களிடம், உங்களின் மூலம் பொதுமக்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்ளுகின்றோம். நல்லா இருக்காங்க. ஒரு ஜெனரல் செக்கப்பு அந்த மாதிரி தான், நல்லா இருக்காங்க. இன்றோ நாளையோ வீட்டுக்கு திரும்பி விடுவார். பொதுவாகவே இந்த 2 வருடங்களுக்கும் மேலாக கேரளா தமிழ்நாடு அந்த பார்டரில் இருக்கிற 13 இடங்களிலும் அந்த கண்காணிப்பு என்பது, விழிப்புணர்வு என்பது, மாவட்ட எல்லையில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதும் தொடர் கண்காணிப்பு பணிகளும் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற ஆட்சி நிர்வாகங்களின் மூலம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்களே தொடர்ச்சியாக ஒரு 7-8 முறை கேரளா பார்டர், ஆந்திரா பார்டர், கர்நாடகா பார்டர்னு தொடர்ந்து சுற்றியிருக்கிறோம். இப்போ இந்த குரங்கம்மை வந்ததுக்கு பிறகும் கூட பன்னாட்டு விமான நிலையங்களில் ஒரு கூடுதல் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது இந்த மாதிரி முகம், கை, கால்களில் ஏதாவது சிறிய கொப்பளங்கள் மாதிரியான ஒரு மாற்றங்களோடு வெளிநாடுகளிலிருந்து, குறிப்பாக அந்த நாடுகளின் பட்டியலும் விமான நிலைய ஊழியர்களிடத்தில் தரப்பட்டிருக்கிறது. அந்த நாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தி அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சென்னை, கோவை, திருச்சி போன்ற பல்வேறு பன்னாட்டு விமான நிலையங்களுக்கு நேரடியாகவே சென்று இந்த குரங்கம்மை பாதிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கண்காணிப்பு எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தையும் அந்த சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடத்தில் சொல்லி விமான நிலையங்களை ஆய்வு செய்திருக்கிறோம். இருந்தாலும் நேற்றைக்கு முதன்முறையாக நம்மை ஒட்டியிருக்கிற கேரளாவில் யுஏஇ என்கின்ற வகையில் அரபு நாடுகளிலிருந்து நேற்றைக்கு ஒரு பயணி வந்திருக்கிறார். அவருக்கு அந்த குரங்கம்மை இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக கேரள மாநிலத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். எனவே இதை கருத்தில் கொண்டு நீங்கள் சொன்னதற்கு ஏற்ப அந்த பார்டர் பகுதிகளில் கண்காணிப்பதும் விமான நிலையங்களை தொடர்ந்து கண்காணிப்பது, தீவிரமாக கண்காணிப்பது என்கின்ற வகையில் முடிவெடுத்திருக்கிறோம். நாளை காலை நானும் துறையின் செயலாளரும் டிபிஹெச் போன்ற உயர் அலுவலர்களும் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு சென்று இந்த குரங்கம்மை இது சம்பந்தமாக வெளிநாடுகளிலிருந்து வருபவருடைய பட்டியல் இப்பொழுது கொஞ்சம் கூடுதலாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு 20 நாடுகள் என்று இருந்தது, இப்பொழுது கூடுதலான நாடுகள் பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள். அந்த நாடுகளின் பட்டியல் அவர்களிடத்தில் இருக்கிறதா, எந்தெந்த வகையில் கண்காணிக்கிறார்கள், அது எத்தனை விமானங்கள் சம்பந்தப்பட்ட நாடுகளிலிருந்து மட்டும் வருகிறது போன்ற பல்வேறு விஷயங்களை நாளை ஆய்வு செய்யவிருக்கிறோம்.
ஒன்றும் இல்லை அதெல்லாம் வந்துடுவார், ஓட்டு போடுவார், ஒன்றும் பிரச்சனை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்தோம். கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி குறித்தும் குரங்கம்மை குறித்தும் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். அது குறித்து மேலதிக தகவல்களை தொடர்ந்து அடுத்தடுத்து வரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மீண்டும் 100,000 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. கர்நாடக மாநிலத்தில் பெய்யும் கனமழையின் காரணமாக KRS கபினி அணைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இதனால் அணைகளுக்கு வரும் நீர் முழுமையாக காவிரி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று மாலை வினாடிக்கு 70,000 கனஅடியாக வந்து கொண்டிருந்தது. இது இன்று மேலும் அதிகரித்து மீண்டும் 100,000 கனஅடியாக உயர்ந்துள்ள நிலையில் 5 அருவி, மெயின் அருவி, சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. கரைகளை தொட்டபடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 6வது நாளாக தடை நீடிக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் அணைக்கான நீர்வரத்து 18,493 கனஅடியில் இருந்து 19,894 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 105 அடி உயரமுள்ள அணையின் நீர்மட்டம் 92.90 அடியாக உள்ளது. அணையில் இருந்து பவானி ஆற்றில் 100 கனஅடி நீரும் கிளை வாய்க்கால்களில் 900 கனஅடி நீரும் திறந்துவிடப்படுகிறது. இந்நிலையில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 113.96 அடியை எட்டியுள்ளது. அணைக்கான நீர்வரத்து 78,871 கனஅடியில் இருந்து 82,642 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. அணையின் நீர் இருப்பு 84.16 TMC உள்ள நிலையில் டெல்டா பாசனத்திற்கு 20,000 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. எனினும் நீர் திறப்பை விட நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழையின் காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 103,000 கனஅடியில் இருந்து 113,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. KRS அணையின் நீர்மட்டம் 124.80 அடியில் இருந்து 124.40 அடியாக உள்ளது. அணைக்கான நீர்வரத்து 72,646 கனஅடியாக உள்ள நிலையில் 85,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கபினி அணையில் 2,284 கனஅடியில் நீர் இருப்பு 2,282 அடியாக உள்ளது. நீர்வரத்து 33,997 கனஅடியாகவும் வெளியேற்றம் 28,000 கனஅடியாகவும் உள்ளது. தேனி மாவட்டம் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2.35 அடி உயர்ந்திருக்கிறது. அணைக்கான நீர்வரத்து 5,258 கனஅடியில் இருந்து 8,143 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 133.20 அடியாகவும் நீர் இருப்பு 5,446 மில்லியன் கனஅடியாகவும் உள்ளது. அணையில் இருந்து வினாடிக்கு 1,789 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையின் காரணமாக திருப்பூரில் உள்ள நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் இரு கரைகளையும் தொட்டு செல்லும் நிலையில் அணைப்பாளையம் பகுதியில் உள்ள பழைய தரைப்பாலம் நீரில் மூழ்கியது. நீலகிரி மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்து வரும் நிலையில் அரக்கோணத்தில் இருந்து மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் கூடலூர் வந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மேல் பவானியில் 32.4 சென்டிமீட்டர், அவலாஞ்சியில் 32 சென்டிமீட்டர், கூடலூரில் 16.7 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. இதன் காரணமாக அங்கு பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதுடன் ஆங்காங்கே மரங்கள் வேரோடு சாய்ந்தன. நீர்நிலைகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு தரைப்பாலங்களுக்கு மேல் நீர் செல்கிறது. தோட்டமுலா ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் அங்குள்ள தரைப்பாலம் இடிந்து விழுந்தது. மேலும் குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் புகுந்ததால் அங்குள்ள மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள அரக்கோணத்தில் இருந்து மாநில பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த 72 பேர் கூடலூருக்கு வந்துள்ளனர். மேலும் பாதிப்புகளை நேரில் பார்வையிட அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, KKSSR ராமச்சந்திரன், வனத்துறை அமைச்சர்
ராமச்சந்திரன் ஆகியோர் இன்று நீலகிரி மாவட்டத்திற்கு வருகின்றனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக செமஸ்டர் தேர்வு வினாத்தாளில் சாதி குறித்து எழுப்பப்பட்ட கேள்வி சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முதுகலை எம்ஏ வரலாறு பாடத்திற்கான இரண்டாவது செமஸ்டர் தேர்வில் சாதி பற்றி சர்ச்சை கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 4 சாதிகளின் பெயர்களை குறிப்பிட்டு அதில் எது தாழ்ந்த சாதி என்று கேட்கப்பட்டுள்ளது. இது சாதிய பாகுபாடு கருத்தை ஊக்குவிப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து உரிய ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்று சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் விளக்கம் அளித்திருக்கிறார். பிற பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மூலமாக வினாத்தாள்கள் தயாரிக்கப்படுவதாகவும், வினாத்தாள்கள் வெளியே கசிந்துவிடக் கூடாது என்பதால் முன்கூட்டியே படித்து பார்ப்பதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எது தாழ்ந்த சாதி சர்ச்சை என்ற சர்ச்சைக்குரிய கேள்வியை கொண்ட வினாத்தாளை வடிவமைத்தது யார் என்பது குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரிக்கு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இந்த விவகாரம் குறித்து உரிய நடவடிக்கை விசாரணை நடத்த விசாரணை குழு அமைக்கப்பட உள்ளதாகவும் துணைவேந்தர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். மயிலாடுதுறை அருகே அமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் ரேஷன் அரிசியின் தரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதை அடுத்து ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் அமுதா மேடையிலேயே ரேஷன் அரிசியை ஆய்வு செய்து விளக்கம் அளித்தார். காட்டுச்சேரியில் 4.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 100 சமத்துவ வீடுகள் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியகருப்பன், எம்பி, எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். அப்போது மேடையில் பேசிய பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன், கடந்த ஆட்சியைப் போன்று இல்லாமல் தற்போது தரமான ரேஷன் அரிசி வழங்கப்படுவதாக கூறினார். இதற்கு அங்கு அமர்ந்திருந்த பெண்கள் மறுப்பு தெரிவித்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மேடையில் அமர்ந்திருந்த ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் அமுதா அருகே இருந்த ரேஷன் கடையிலிருந்து அரிசி எடுத்து வரச் சொல்லி மேடையிலேயே ஆய்வு செய்து விளக்கம் அளித்தார். மக்கள் ஏதாவது குறை சொன்னால் உடனே வந்து அது என்னன்னு பார்க்கக்கூடிய அரசு இந்த அரசு, சரிங்களா? நீங்க சரியில்லைன்னு சொன்னீங்க, உடனே கொண்டாந்தாச்சு, உங்க கண்ணு முன்னாடியே அரிசியை காட்டியாச்சு, மாவட்ட ஆட்சியை சொல்லிட்டோம். இந்த கலரும் இன்னும் சரி பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ மாவட்ட ஆட்சி நடவடிக்கைன்னு சொல்லிடுறேன். திருப்தியா உங்களுக்கு? நீங்க சொன்னீங்க, இந்த கையில காட்டுறேன் நான் உங்களுக்கு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்துள்ளது. சென்னையில் நேற்று 1 கிராம் தங்கம் 4676 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 40 ரூபாய் குறைந்து 4636 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரன் 37088 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு 1.90 ரூபாய் குறைந்து 60.40 ரூபாய்க்கும், ஒரு கிலோவுக்கு 1900 ரூபாய் குறைந்து 60400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுச்சேரியில் ஆசிரியர் ஒருவர் முடித்திருத்துபவர்களை பள்ளிக்கே வரவழைத்து மாணவர்களின் விதவிதமான முடிவெட்டை சரி செய்துள்ளார். அபிஷேகப்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் விதவிதமான சிகை அலங்காரத்தில் இருந்துள்ளனர். இதனைக் கண்ட உடற்கல்வி ஆசிரியர் தன்ராஜ், முடித்திருத்துபவர்களை பள்ளிக்கு வரவழைத்து தனது சொந்த செலவில் மாணவர்களின் தலைமுடியை வெட்டி சரி செய்ய வைத்தார். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு 2வது நாளாக 20,000 மேல் பதிவாகியுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி நாடு முழுவதும் ஒரே நாளில் 20,038 பேருக்கு தொற்று உறுதியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 4,27,10,000 கடந்துள்ளது. கொரோனாவுக்கு ஒரே நாளில் 47 பேர் உயிரிழந்தனர். ஒரே நாளில் 16,994 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை 1,39,073 ஆக உயர்ந்துள்ளது.
பள்ளி கல்லூரி மாணவர்களை பேருந்திலிருந்து இறக்கிவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் இலவச பஸ் பாஸ் மூலம் தினமும் லட்சக்கணக்கான பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பஸ் பயணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி கல்லூரி மாணவர்களை பேருந்தில் பயணம் செய்ய அனுமதிக்காமல் இறக்கிவிடும் நடத்துனர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் பள்ளி மாணவர்கள் சீருடை அல்லது கட்டணமில்லா பயண அட்டை வைத்திருந்தால் நடத்துனர்கள் மாணவர்களை இலவசமாக பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் சந்திரப்பூரில் குடியிருப்புகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. மகாராஷ்டிராவின் சில மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் புனே, பால்கர், சத்தாரா ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி தண்ணீர் பாய்கிறது. இந்நிலையில் சந்திரப்பூர் மாவட்டத்தில் சாலைகளில் குளம் போல தண்ணீர் தேங்கி நிற்கிறது. தரைதள வீடுகளில் வெள்ளநீர் புகுந்துள்ளதால் அங்குள்ள மக்கள் மீட்பு படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வருகின்றனர். உத்தராகண்ட் பத்ரிநாத்தில் சாலை சேதமடைந்ததால் சரக்கு லாரிகள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதால் அவை தேசிய நெடுஞ்சாலையில் வரிசையாக அணிவகுத்து நின்றன. நேற்று பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக கர்ணப்பிரயாகில் உள்ள பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி சேதமடைந்தது. இதையடுத்து பத்ரிநாத், ஹேம்குண்ட் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் சரக்கு லாரிகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கர்ணப்பிரயாகில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் நூற்றுக்கணக்கான லாரிகள் வரிசையாக நிறுத்தப்பட்டன. தொடர்ந்து நெடுஞ்சாலை சீரமைப்பு பணி நடைபெற்று வருகிறது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் சிபு சோரன் திரௌபதி முர்முவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் திரௌபதி முர்முவுக்கு கூட்டணியில் இல்லாத பல்வேறு கட்சிகளும் கூட ஆதரவு தெரிவித்து வருகின்றன. சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே சில தினங்களுக்கு முன்பு திரௌபதி முர்முவுக்கு ஆதரவு தெரிவித்தார். இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆளும் கட்சியாக உள்ள ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியும் முர்முவுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. காங்கிரஸை உள்ளடக்கிய ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் முக்தி மோர்ச்சா அமைப்பு முர்முவுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மழைக்கால கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டங்கள் மற்றும் மத விழாக்கள் நடத்துவதற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 18 தொடங்கி ஆகஸ்ட் 12 வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்றத்தின் செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட்டத்தொடரின் போது நாடாளுமன்ற வளாகத்தில் உறுப்பினர்கள் போராட்டம், தர்ணா மற்றும் மத விழாக்கள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தேர்தல் மற்றும் பாதுகாப்பு நலனுக்காக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற செயலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற கூட்டங்களில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள் என பட்டியல் வெளியிட்ட சர்ச்சை ஓய்வதற்குள் போராட்டம் நடத்தக்கூடாது என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே தனியார் பள்ளி விடுதி மாடியில் இருந்து விழுந்த மாணவி உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் கடலூர் மாவட்டம் பெரிய நெசலூரை சேர்ந்த ராமலிங்கம் என்பவரின் மகள் ஸ்ரீமதி 12 படித்து வந்தார். இவர் கடந்த 13 இரவு பள்ளி விடுதி மாடியில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். இது தொடர்பாக ஸ்ரீமதியின் தாய் செல்விக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்த பள்ளி நிர்வாகம் போலீசாருக்கு தெரிவிக்காமல் உடலை கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பிணவறையில் வைத்துள்ளனர். பின்னர் ஸ்ரீமதியை பார்த்து அவரது உறவினர்கள் உடலில் காயங்கள் இருப்பதாக கூறி நேற்று முன்தினம் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சின்னசேலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தொடர்ந்து நேற்றும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் ஸ்ரீதேவி உடலை வாங்க மறுத்து 200 மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்த போலீசார் பள்ளி நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கர்நாடக அணைகளில் இருந்து திறக்கப்பட்ட உபரிநீரின் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 120,000 கன அடி தண்ணீர் பாய்ந்தோடுகிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுகுமாரிடம் கேட்கலாம். சுகுமார், இப்போ 120,000 கன அடி அளவிற்கு தண்ணீர் வருகிறது. இந்த நிலையில கரையோர பகுதி மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் என்ன? கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளிலிருந்து நேற்று 114,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டது. அதோடு சேர்த்து காவிரி நீர் பகுதிகளில்
பகுதிகளில் பெய்த ஒரு மழையின் காரணமாக இன்று ஒகேனக்கல் அதாவது வந்து தமிழக எல்லையான பிலிகுண்டலூருக்கு 100,000 கனடியாக காலை வந்தது. தற்பொழுது 120,000 கனடியாக வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதாவது வந்து சினி அருவி, மெயின் அருவி மற்றும் வந்து காவிரி ஆறு கரைகளே தெரியாத அளவுக்கு கண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. அதாவது வந்து தற்பொழுது இங்க காவிரி கரையோரத்தில் அதாவது தமிழக எல்லையான பெலிகுண்டிலிருந்து காவிரி நீருக்கு ஒகேனக்கல் வரலும் இருக்கும் அனைத்து பகுதிகளிலும் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறை மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதுவும் இல்லாம அதிகாரிகள் தண்டூரா மூலமாகவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தண்ணீர் ஆனது 150,000 கனடியாக வரக்கூடும் என நீர்வள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தற்பொழுது ஒகேனக்கல்லில் உள்ள சுற்றுப்பகுதி 6வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவியில் குளிக்கவும், ஆற்றில் பரிசல் இயக்கவும், கால்நடைகளை ஆற்று பக்கம் கொண்டு செல்லக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விஷ்ணு. நன்றி சுகுமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தமிழகத்தில் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கு இலவசமாக பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடும் திட்டத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 2 தவணை தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையாமல் இருப்பதற்காக பூஸ்டர் டோஸ் எனப்படும் 3வது தவணை தடுப்பூசி போடப்படுகிறது. 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றும் முன்களப் பணியாளர்களுக்கு மட்டும் அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடப்பட்டு வந்த நிலையில் நாட்டின் 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று முதல் 75 நாட்களுக்கு அனைவருக்கும் இலவசமாக பூஸ்டர் டோஸ் போடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி தமிழகத்தில் 18 முதல் 59 வயதிற்குட்பட்டவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போடும் திட்டத்தை சென்னை எழும்பூரில் உள்ள குடும்ப நல பயிற்சி மையத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகம விதிகளின்படி அர்ச்சகரை நியமிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. கோவில்களில் ஆகம விதிகளை பின்பற்றித்தான் அர்ச்சகரை நியமிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அர்ச்சகர் நியமன விதிகளை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதில் ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்களை கண்டறிந்து பட்டியல் வெளியிடவும் தன்னுடைய ஆணையை வெளியிட்டிருக்கிறது. கோவில்களில் ஆகம விதிப்படி அர்ச்சகர்களை நியமிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அர்ச்சகர் நியமன விதிகளை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மதன். மதன், விவரம் என்ன? கடந்த 2020 தமிழ்நாடு இந்து சமய நிறுவன பணியாளர்கள் பணி நிபந்தனை விதிகளின் கீழ் பிறப்பிக்கப்பட்ட அந்த அரசாணையின் அடிப்படையில் அர்ச்சகர் நியமனத்திற்கு தடை விதிக்க கோரி மத்திய பிரதேசத்தில் ஜெகத்குரு ராமநாதாச்சாரியா சுவாமி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். இது மட்டுமில்லாமல் டெல்லி, உத்தரப்பிரதேசம், பெங்களூர் சேர்ந்தவரும் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த மனுவை பார்க்கும்போது தமிழக
பல கோவில்களில் அர்ச்சகர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. அதில் அரசு பயிற்சி இடங்களில் ஓராண்டு பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆகம விதிகளுக்கு முரணான அர்ச்சகர் பணிக்கான தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் சைவ சமய மற்றும் வைணவ சமய கோவில்களில் குறிப்பிட்ட பிரிவினரை சேர்ந்தவர்களையே அர்ச்சகர்களாக நியமிக்க வேண்டும், ஆகம விதிப்படி அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ஆகம விதிகள் உள்ளது, அதன் அடிப்படையில் அர்ச்சகர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த மனுதான் இன்று தலைமை நீதிபதி அமர்வு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர்கள் யாருமே தமிழகத்தை சேர்ந்தது அல்ல என்பதால் இந்த வழக்கை தாக்கல் செய்ய அவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை உரிமையும் இல்லை எனவும் ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்கள் எவை என அடையாளம் காண தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழகத்தில் உள்ள கோவில்களில் ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்கள் எவை என அடையாளம் காண ஆகம விதிகள் தெரிந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு மாதத்தில் ஒரு குழு அமைக்க அரசுக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் கோவில் வரலாறு மரபுகள் தெரிந்த நபர்களை உறுப்பினர்களால் நியமிக்க வேண்டும் என்றும் இன்று நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது. இந்த ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்களை அடையாளம் கண்டு அவற்றின் பட்டியலை விரைவில் வெளியிட வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் அர்ச்சர்கள் நியமனத்தை பொறுத்தவரைக்கும் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டபடி ஆகம விதிகளின்படி நியமிக்க வேண்டும் எனவும் விதிமீறல் இருந்தால் தனிப்பட்டவர்கள் வழக்கு தொடரலாம் என்றும் தெரிவித்தார்கள். இதையடுத்து உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி துரைசாமி ராஜுவை நியமிக்கலாம் என தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் ஒரு பரிந்துரைத்தார். இத்தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என மனுதாரர்களுக்கும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் இந்த பட்டியலை தயாரிப்பது தொடர்பாக கால அவகாசம் ஏதேனும் வழங்கப்பட்டிருக்கா? ஏற்கனவே தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் இது போன்ற பட்டியல் தயாரிப்பு தொடர்பாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதான விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு இது போன்ற ஆகம விதிகளை தெரிந்தவர்களை கொண்டு நியமிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியே தவிர இத்தனை நாட்களுக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்ற எந்த ஒரு கால நிர்ணயம் இன்று வழங்கப்படவில்லை. விஷ்ணு, ஆகம விதிப்படி அர்ச்சகரை நியமிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. ஆகம விதிகளை பின்பற்றும் கோவில்களை கண்டறிய குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த ஆகம விதிகளை பின்பற்றக்கூடிய கோவில்கள் குறித்த அந்த பட்டியலை வெளியிடவும் ஆணை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்டோம். நன்றி மதன் உங்களுடைய தகவல்களுக்கு. தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கையில் இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றிருக்கிறார். அதிபராக இருந்த கோத்தபைய சிங்கப்பூருக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் சிங்கப்பூர் மாலத்தீவிலிருந்து சிங்கப்பூரில் அங்கு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். சிங்கப்பூர் சென்றடையும் வரை அவர் ராஜினாமா செய்யாமல் இருந்த நிலையில் அடுத்த அதிபர் யார் என்ற ஒரு கேள்வி எழுந்து வந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது இலங்கையினுடைய இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றிருக்கிறார். இலங்கையினுடைய புதிய அதிபர் வரும் 20ஆம் தேதி தேர்வு செய்யப்படுவார் என்றும் சபாநாயகர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இலங்கையினுடைய இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றிருக்கிறார். இலங்கையில் இருந்து தப்பிச் சென்ற முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ச தான் அதிபர் பதவியிலிருந்து விலகுவதாக தனது ராஜினாமாவை செய்திருந்தார். இந்த நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது இலங்கை செய்தியாளர் பசருல்லா முபாரக் தற்போது நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். பசருல்லா, தற்போது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? அதிபர் எப்போது தேர்வு செய்யப்பட இருக்கிறார்? விவரம் என்ன? இலங்கையிலே தற்போது புதிய ஜனாதிபதியாக அல்லது பதில் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க சற்று முன்னர் பிரதமர் ஜெயந்தர் முன்னிலையிலே பதவியேற்றார். ஹலோ ஹலோ, நீங்க தொடர்ந்து சொல்லலாம் பசுல்லா. நீங்க பேசுறது கேக்குது, தொடர்ந்து விவரங்களை பதிவு பண்ணுங்க. பெட்ரோல் பம்ப் பெட்ரோல் அடிக்கிறது வெஹிக்கிளுக்கு நான் இருக்கிறேன். இலங்கையினுடைய இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றிருக்கிறார். இலங்கையினுடைய புதிய அதிபர் வரும் 20ஆம் தேதி தேர்வு செய்யப்படுவார் என்று சபாநாயகர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தற்போதைய நிலையில் இலங்கையினுடைய இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பொறுப்பேற்றிருக்கிறார்.
இலங்கைக்கான அந்த அதிபர் என்பது 20ஆம் தேதி அவர் தேர்வு செய்யப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக கோத்தபய ராஜபக்சே சிங்கப்பூரில் தஞ்சம் புகுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் தனது அதிபர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதற்கு முன்பாக தான் கைது செய்யப்படுவதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அதிபர் பதவியை அவர் சிங்கப்பூர் செல்லும் வரையில் அங்கு தஞ்சமடையும் வரையில் அதிபர் பதவியை ராஜினாமா செய்யாமல் இருந்த சூழ்நிலையில் அவர் சிங்கப்பூரில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் தன்னுடைய அதிபர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த நிலையில் இலங்கையினுடைய இடைக்கால அதிபராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றிருக்கிறார். புதிய அதிபர் தேர்வு விரைவில் செய்யப்படும் என்றும், அதாவது 20ஆம் தேதி புதிய அதிபர் தேர்வு செய்யப்படுவார் என்று சபாநாயகர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலகிரியில் மழை நிவாரணப் பணிக்கு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. சேதங்களை பார்வையிட்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தமிழக முதலமைச்சர் MK Stalin உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். நீலகிரியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீலகிரியில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் சேதங்களை பார்வையிட்டு உடனடியாக சீரமைக்க தமிழக முதலமைச்சர் MK Stalin உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். தொடர்ந்து அதிக கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு இடங்களில் மரங்கள் சாய்ந்தும் பாலங்கள் அடித்துச் செல்லக்கூடிய நிலை நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் சேதங்களை பார்வையிட்டு உடனடியாக சீரமைக்க முதலமைச்சர் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் பாண்டியராஜ் தற்போது நம்முடன் இணைப்பிருக்கிறார். பாண்டியராஜ், விவரம் என்ன? விஷ்ணு, கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று வரை தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையானது தொடங்கியதிலிருந்து பரவலாக மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. இந்த நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைத்து முதலமைச்சர் MK Stalin அவர்கள் தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் நேற்று வரை 664.9 mm மழைப்பொழிவானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த மாவட்டத்தில் இயல்பான மழை அளவை விட 125% விழுக்காடு கூடுதலாக பெய்திருக்கிறது. மேலும் கடந்த ஒரு வார காலமாக நீலகிரி மாவட்டத்தில் கனமழை முதல் மிக அதி கனமழையானது பெய்து வரக்கூடிய நிலையில் கடந்த 10/7/2022 முதல் நேற்று வரை நீலகிரி மாவட்டத்திற்கான இயல்பான மழை அளவை விட 38.9 mm என்ற நிலையில் 263.5 mm மழையானது பதிவாகியிருக்கிறது. இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் குடிசை வீடுகள் சேதமடைந்துள்ளதோடு பல இடங்களில் மரங்கள் சாய்ந்துள்ளன. மேலும் ஒரு சில பகுதிகளில் சிறிய அளவில் நிலச்சரிவும் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீலகிரி மாவட்டத்தில் 22 குடும்பங்களைச் சேர்ந்த 102 நபர்கள் 5 நிவாரண முகாம்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். மேலும் அவர்களுக்கு தேவையான உணவு, பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மற்றும் மருத்துவமானது உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழை ஏற்படும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தவும் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு இதர உட்கட்டமைப்புகளுக்கும் ஏற்பட்டுள்ள சேதங்களை ஆய்வு செய்து அவற்றை உடனடியாக சீரமைக்கவும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் மற்றும் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களையும் அதே போல கூடுதல் தலைமைச் செயலாளரும் வருவாய் நிர்வாக ஆணையர் SK Prabhakar அவர்களையும் நீலகிரி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் MK Stalin அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினுடைய 160 வீரர்கள் அடங்கிய 2 குழுக்களானது நீலகிரி மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படையினுடைய குழுக்களும் தயார் நிலையில் இருக்கிறதா என்றும், மேலும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் மற்றும் அரசு தலைமையிலான அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் மூலம் வழங்கப்படும் முன்னெச்சரிக்கை செய்திகளை கவனித்து பாதுகாப்பாடு செயல்படுமாறும் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் முதலமைச்சர் தன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். நன்றி பாண்டியராஜ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.
கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி அமைக்க இருந்த தடைகள் தற்போது உடைத்தெறியப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பின்னர் சேலம் மாவட்டத்திற்கு செல்லும் எடப்பாடி பழனிசாமிக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது தொண்டர்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வீழ்த்த எந்த சக்தியாலும் முடியாது என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது 500 கிலோ மலர்களால் உருவாக்கப்பட்ட மாலை கிரேன் மூலம் இபிஎஸ்க்கு அணிவிக்கப்பட்டது. அப்போது தொண்டர்கள் மத்தியில் பேசிய அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுகவை முடக்க பார்ப்பதாகவும் அது நடக்காது என்றும் கூறினார். துரோகிகளோடு சேர்ந்து அதிமுக தலைமையகத்திற்கு சீல் வைத்திருப்பதாகவும் அவர் சாடினார். தடைக்கற்கள் உடைத்தெறியப்பட்டு விட்டதால் இனி எந்த தேர்தல் வந்தாலும் அதிமுக தான் வெற்றி பெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். நாம் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிட்டது. இன்றைக்கு யாராலும் நம்முடைய ஆட்சி வருவதற்கு தடையாக இருந்தார்களோ அந்த தடைக்கற்கள் அத்தனையும் இன்றைக்கு ஒடுத்தெறிக்கப்பட்டிருக்கின்றன. அரசின் இரு கண்களான கல்வி மருத்துவம் தொடர்பான திட்டங்களை மேலும் செம்மைப்படுத்திடுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று கருணாநிதி அறிவித்ததன் மூலம் நாம் கல்வி பெற்றிட காமராஜர் முன்னெடுத்த திட்டங்கள் தலைமுறைகள் தாண்டியும் எடுத்துக்கூறும் என்று தெரிவித்திருக்கிறார். தரமான கல்வியும் மருத்துவமும் அனைவருக்கும் கிடைத்திடும் வகையில் அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை இன்னும் செம்மைப்படுத்தி காமராஜர் பிறந்த நாளில் உறுதி கொள்வோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். போராடி பெற்ற கல்வி உரிமையால் அறிவார்ந்த நற்சமுதாயத்தை விளங்கிடுவோம் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய உடல்நிலை சீராக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் உடல்நிலை சீராக இருப்பதாக காவிரி மருத்துவமனை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. முன்னதாக அவருக்கு நேற்று சிடி ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு முன்பாக அவருக்கு லேசான கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட சூழ்நிலையில் 2 நாட்கள் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று அவருக்கு சிடி ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போதைய நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய உடல்நிலை சீராக இருப்பதாக காவிரி மருத்துவமனை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், தற்போது தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக அறிக்கை ஒன்று வெளியாகி இருக்கிறது. எப்போது அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட இருக்கிறார், விவரம் என்ன? விஷ்ணு, கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று காலை சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு தொடர்ச்சியான சிகிச்சைகளும் கண்காணிப்பும் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது நேற்றைய தினம் ஒரு அறிக்கையானது வந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது காவேரி மருத்துவமனையினுடைய சார்பில் 2வது அதிகாரப்பூர்வ அறிக்கையானது ஒன்று வெளியாகிறது. இந்த அறிக்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவிட் தொற்று தொடர்பான தேவையான மருத்துவ காரணங்களுக்காகவும் அதே போல கண்காணிப்புக்காகவும் நேற்றைய தினம் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் ஆய்வுகள் முடிந்து அவருக்கான சிகிச்சையானது தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் மேலும் அவருக்கு தேவையான மருந்துகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கைகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கொரோனா கால சிகிச்சை நெறிமுறையின்படி அவருக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் நன்றாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் என்றும் அவருக்கு சில நாட்கள் ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய
இந்த மருத்துவமனை அறிக்கையானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த செவ்வாய்க்கிழமையானது தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் அன்றைய தினமே தனிமைப்படுத்திக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து லேசான உடல் அயற்சியின் காரணமாகவும் தொடர்ச்சியான உடல் அயற்சியின் காரணமாக வீட்டில் தனிமையிருந்த அவர் நேற்றைய தினம் வீட்டிலிருந்து ஆழ்வார்பேட்டை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அனுமதிக்கப்பட்டிருந்தே அவருக்கென சிறப்பான ஒரு மருத்துவ குழுவானது தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சையிலையும் கண்காணித்து வந்திருந்த நிலையில் இன்றைய காலை தினம் கூட பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அவருடைய உடல்நலம் கொடுத்து கேட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் மருத்துவமனையினுடைய இரண்டாவது மருத்துவ அறிக்கையானது தற்போது வந்திருப்பதாகவும் கொரோனாவிற்கான கொரோனாவினுடைய அந்த வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அவருக்கு சிகிச்சையானது வழங்கப்படுகிறது, அவருக்கான உரிய மருந்துகளும் வழங்கப்படுகிறதாகவும் தொடர்ந்து அவர் கண்காணித்து வருவதாகவும் முதலமைச்சர் நல்ல முறையில் குணமடைந்து வருவதாகவும் தற்பொழுது மருத்துவமனையினுடைய அறிக்கையானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் சில நாட்களுக்கு ஓய்வெடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில். ஆனால் இருப்பினும் கூட இந்த மருத்துவ அறிக்கையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வீடு திரும்புவாரா அல்லது நாளை வீடு திரும்புவாரா என்பதற்கான தகவல் இடம்பெறவில்லை. இருப்பினும் கூட அவருக்கான ஓய்வு என்பது மருத்துவர்களால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணன், நன்றி பாண்டியராஜ் உங்களுடைய தகவல்களுக்கு. இந்நிலையில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் சாரதா. சாரதா, தமிழக முதலமைச்சரனுடைய உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த மாதிரியான மருத்துவ பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன? கொரோனா தொற்று உறுதியான 2 நாட்களில் நேற்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காவேரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் மருத்துவமனையில் இருந்து சில பரிசோதனைகளை செய்து மருத்துவ கண்காணிப்பில் இருக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக மருத்துவர்கள் கருதியதன் காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டு 2வது நாளாக தற்பொழுது தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருகிறார். கொரோனா பாதிக்கப்பட்ட எவருக்குமே நுரையீரல் பாதிப்பு எப்படி இருக்கிறது, அவர்களுடைய மற்ற முக்கியமான வைத்திய பராமீட்டர்ஸ் என சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கின்றன என்பதற்கான அடிப்படை பரிசோதனைகள் செய்யப்பட்டிருந்தன. சிடி ஸ்கேன், ரத்த பரிசோதனை உட்பட சில பரிசோதனைகள் செய்யப்பட்டன நேற்று. அந்த பரிசோதனைகள் செய்து முடிக்கப்பட்டு முதல்வர் தற்பொழுது நல்ல உடல்நிலையில் இருப்பதாகவும் அவர் நல்ல முறையில் உடல்நலம் தேறி வருவதாகவும் காவேரி மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. மேலும் அவர் இன்னும் சில நாட்களுக்கு ஓய்வெடுக்க வேண்டும் என்பதையும் அறிவுறுத்தி இருக்கிறது மருத்துவமனை. இந்த செய்தியாளரை சந்தித்த மருத்துவத்துறை அமைச்சரும் கூட முதல்வர் நல்ல உடல்நிலையில் இருக்கிறார் என்றும் இன்றோ நாளையோ வீடு திரும்பக்கூடிய நிலையில் இருக்கிறார் என்று தெரிவித்திருந்தார். மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக எப்பொழுது வீடு திரும்புகிறார் என்று கூறவில்லை என்றாலும் கூட தற்பொழுது வெளிவந்திருக்கக்கூடிய அறிக்கை மற்றும் மருத்துவத்துறை அமைச்சர் கூறிய விவரங்களை பார்க்கும் பொழுது முதல்வர் நல்ல உடல்நிலையில் இருக்கிறார், சீரான உடல்நிலையில் இருக்கிறார், அவர் நல்ல முறையில் உடல்நலம் தேறி வருகிறார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. நன்றி சாரதா உங்களுடைய தகவல்களுக்கு. தமிழக முதலமைச்சருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக காவேரி மருத்துவமனை அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர்கள் வழங்க கேட்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.